Okay? 1, 2. Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கு என்ன வீடியோ என்ன அப்படினு பார்த்தீனா இதுதாங்க பொட்டேட்டோ கணன். பொட்டேட்டோ கணன்னா என்ன அப்படிங்கிறது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி எனக்கு சரியாவே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படினா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன் தெரியல அப்படினா வந்து இத தமிழ்நாட்டுல ரொம்பவே ரேரா தான் யூஸ் பண்றாங்க. அப்புறம் வேற எங்க யூஸ் பண்றாங்க அப்படினு பார்த்தீனா வந்து கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி சைடுல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே விவசாய நிலங்களோ பயிர்களையோ சேதப்படுத்தியோ பறவைகளையோ விலங்குகளோ இதன் மூலம் ஒரு ஒளி எழுப்பி அந்த இடத்துலேருந்து விரட்டுறாங்க. அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இதோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வாங்க இன்றைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ கணனை அசம்பிள் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் வந்து 3" பைப் வந்து ஒரு அடிக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் வந்து 3:1 ரெடியூசர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் வந்து 1.5 பைப் வந்து ஒரு 2 அடிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுபோல் வந்து எம்டிஏ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் த்ரெட் டைப்பில் வந்து. அண்ட் இதுக்கு வந்து தேவையான ஒரு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 கப் பின்னாடி ஏன்னா ஒயர் தொங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இது எதுக்காக அப்படின்னா வந்து நான் வந்து இதை பியூட்டேன் கேஸை யூஸ் பண்ணி தான் ஃபயர் பண்ண போகிறேன். அப்படி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சேஃபாக தூரமாக நின்று பண்ணணும். அதுக்காக வந்து இது எலக்ட்ரிக் ஃபியூஸ் மாடலில் பண்ணிவிட்டேன். இந்த எலக்ட்ரிக் ஃபியூஸ் மாடல் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்டண்ட் கன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாடல் தான். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பாருங்கள். அண்ட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். அண்ட் இதை நம்ம எல்லாமே இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பிவிசி சால்வெண்ட் யூஸ் பண்ணி தான் அசம்பிள் பண்ண போகிறேன். எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓட்டணும். அண்ட் ஒட்டிக்கலாம் எல்லாத்தையும். எல்லா ஜான்ஸுமே பிவிசி சால்வெண்ட் அடிச்சு ரொம்பவே நல்லாவே ஒட்டியாச்சு. அண்ட் இந்த 1.5 பைப்பை மட்டும் ஒட்டலை. எதுக்காக அப்படின்னா வந்து இது விழாம ஃபியூவில் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் முன்னவே சொல்லியிருந்தேன் இது வந்து ஸ்டண்ட் கன் மெத்தடெலாம் இதுக்கு எலக்ட்ரிக் ஃபியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போல் ஸ்டண்ட் கன்லேருந்து 2 ஒயர் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டண்ட் கன்ல உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிற ஸ்பார்க்கால என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் மொத்த ஃபியூலும் பான் ஆகிட்டு இந்த டியூப் வெளில பார்க்கும் டமால் சத்தம் வரும். அண்ட் வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போல் ஒரு பேப்பர் எடுத்து இந்த பைப்புக்குள்ளே வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம கம்பஷன் டேங்கில் அடிக்கிற ஃபியூல் வந்து பைப்பு வெளில போயிடக்கூடாது. அதுக்காக வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சு அடைச்சிக்கலாம் கொஞ்சம். அண்டு இது போல் ஒரு பொட்டேட்டோ எடுத்து இந்த பைப்பில் சாம வச்சுக்கிட்டு இப்படி அடிச்சிட்டிங்கன்னா வந்து இந்த பைப்புக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த பொட்டேட்டோ போயிடும். அண்ட் இந்த எக்ஸஸாக இருக்கிற வெளில எடுத்துகிட்டு இந்த பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கலாமே. அண்ட் உள்ளே தள்ளியாச்சு. இப்போ வந்து நம்ம காம்பஷன் டேங்குள்ளே ஃபியூலை ஃபில் பண்ணிக்கலாம். இதை கழட்டிட்டு அண்டு இந்த ஸ்டண்டு கன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க எண்டு கேப்பை வந்து இதில் மாட்டிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேஸை வந்து இதில் உள்ளே அடிச்சிக்கலாம். அண்டு இது வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற பியூட்டன் கேஸ் தான். தேவையான அடிச்சுக்கிட்டு இதை லாக் பண்ணிவிட்டு அண்ட் அவ்வளோதான். நம்மளோட பொட்டேட்டோ கணன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பட்டன் நமக்குன்னா அந்த பொட்டேட்டோ எப்படி லான்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். பொட்டேட்டோ எப்படி லான்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ பவராக போகுது அப்படிங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்டு இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து எலக்ட்ரிக் ஃபியூஸை வச்சேன். கையில் வச்சுருந்தேன் அப்படின்னா வந்து இந்த கை கண்டிப்பாக வந்து கை ஏதாச்சும் ஃப்ராக்சர் நடந்திருக்க சான்சஸ் இருக்குது. ரொம்ப நர்வஸாக இருக்குது. ரொம்ப தூரமாக போயிருக்குது. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனேன். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போல் பொட்டேட்டோ கணக்கு படி எங்கள் வீட்டில் ஒரு டிவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொட்டேட்டோ கணனை வச்சு இந்த டிவியை டெமாலிஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டைம் பொட்டேட்டோக்கு பதில் ஒரு இரும்பு ராட் எடுத்து பண்ண போகிறேன். அண்ட் வாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபியூலும் ஃபில் பண்ணியாச்சு. இது டிவியை டெமாலிஷ் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் டூ இட். ஓகே, 1, 2, 3. 1, 2. ஓ மை காட், பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். பாருங்க டிவி எப்படி சுக்கு நறுங்கியிருக்கு அப்படின்னு. ஏன்னா நானே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் இது பாருங்க உள்ளே கூட போயிட்டு பிக்சர் டியூப் போறையுமே தாக்கிடுச்சு. ஃபுல்லாகவே நெருங்கிடுச்சு. அண்ட் இது பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வெறும் கிளாஸ் தான் ஃபுல்லாகவே. மை காட், மொத்தம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் நான் நினச்சேன் அடிச்சு கிடிச்சிட்டு வெளில விழுந்துருவோம் அப்படின்ட்டு, பட் எதிர்பார்த்தோட ரொம்பவே டேமேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது. டிவியோட ஒரு பார்ட்டே தனியாக கழட்டிக்கிட்டுன்னு சொல்லலாம். இங்கே வரும் இந்த பக்கம் தனியாகவே ஆடுது அண்ட் ஃபுல்லாகவே தொலைதொலைதொலைன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது. அண்ட் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு டேமேஜ் வரும் அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப சத்தமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் இது கேமராவில் எவ்வளோ கேப்சர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியல, பட் லைவ் ஃபீலிங் இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரோட்ல போறாங்களா பைக் நிறுத்தி சைக்கிள் நிறுத்தி என்ன அப்படின்னு பார்க்க வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் பரவாயில்ல, இதை மறுபடியும் நம்ம டெமாலிஷ் பண்ணலாம் இதே டைம். லெட்ஸ் டூ இட் அகைன். இந்த டைம் டிவிக்கு பதிலாக பப்பாயை எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னா டிவி சுத்தமாக நெருங்கி கொட்டிருச்சு அப்படின்னா க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டம். அதனால வந்து நாங்கள் பப்பாயை எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வாங்க இதே ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 2 3 பப்பாளிக்காயோட ஜஸ்ட் எட்ஜில் மட்டும் அடிச்சுக்கிட்டு தூரத்தில் ரெண்டு கொள்ள தாண்டி போய் விழுந்துருச்சு. அண்ட் அதை போய் தேடி கண்டுபிடிக்கணும். அண்ட் எனிவே பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. இதை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபயர்! இந்த டைம் மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் காட்டுங்க. மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு விருது உங்கள் பாலா. இந்த டைம் பொட்டோட்டாக்கான வெர்டிகல் வச்சுருக்கேன். பொட்டோட்டா எவ்வளோ தூரம் ஹைட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெடி ஃபயர்! ஓ மை காட்!